ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள கோவக்காய் செடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சுகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவு ஒவ்வொரு இலைகளுக்கு அடுத்தடுத்து எனக்கு பிஞ்சுகள் வைக்க தொடங்கியிருக்கு. பாருங்கள், முன்னாடி பின்னாடிகள்லாம் வேற பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் பெண் பூ ஆண் பூன்றதெல்லாம் இல்லைங்க, ஒரே பூவும் பிஞ்சுமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா அடுத்தடுத்த இலைக்கு அடுத்து பூக்கள் விடுது. டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு பூ ரெண்டு பூன்னு பூத்தமேனே இருக்குது. சீக்கிரமாகவும் பார்த்தீங்கன்னா கோவக்காயெலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் க்ரோத்து கொடுத்துருதுங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா நான் செடியாக வைக்கலை, கட்டிங்ஸில் தான் வாங்கி வச்சு கரெக்டாக 45 நாள் தாங்க ஆகுது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி தான் நான் வாங்கி வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா 45 நாள்லேயே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா கொடிகள் பிடிக்க ஆரம்பித்து வளர்ந்து வரம்பதே ஓரளவு நல்ல பிஞ்சுகளும் நம்மளுக்கு வைக்க ஆரம்பிச்சிருது. இதோட க்ரோபேக் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் 50 லிட்ரு கேனில் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா கொடி காய்கறிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு பெரிய பாட்டில் வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்து வரும். நான் அதனால் உடலங்கா பீக்கங்கா பாகலுக்கெலாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தனியாக ஒரு 50 லிட்ரு கேனில் நான் வச்சுருக்கேன். பந்தல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடாக படர்றப்பளையும் சரி மேலாப்பில் படர்றப்பளையும் சரி அமைச்சு விட்டுருந்தேன். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சைடாகவே அப்படியே படர்ந்துக்கிட்டு போகிறாங்க. டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எது கொடி படர தோதாக இருக்குது, என்ன பூச்சி அரிச்சிருக்கா, என்னென்னு பார்க்குறது வழக்கம். அது மாதிரி இவங்களே வந்து பார்த்து கொடிகளை சரி பண்ணிட்டு போவேன். இதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் டெய்லி ஒரு பூ ரெண்டு பூன்னு நல்லா பூத்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிஞ்சு வைக்க ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பிஞ்சுகளாகவும் சீக்கிரத்துலேயே காய்களும் விளைய ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் கொடி காய்களில் பார்த்தா பெண் பூ ஆண் பூன்னு இருக்கும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பெண் பூ ஆண் பூன்னு அந்த அளவு எதுவுமே வரலைங்க. எல்லாம் பிஞ்சும் பூவுமாக தான் ஃபஸ்ட்டு வருது. அது பூ மலர ஆரம்பித்து மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா காய்களும் நல்லா பெருசாகவே ஆரம்பிச்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.